வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சில முக்கிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம குத்து விளக்கு ஏற்றுறோம், ஐந்து முக விளக்கு ஏற்றுனோம்னா லக்ஷ்மி கடாட்சம், பணவரவு வரும்ன்ட்டு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் இரண்டு முகம் குத்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா குடும்ப ஒற்றுமை போங்கும் என்பது ஐதீகம். ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவானின் ஆட்சி பெற்று அந்த ஜாதகம் வந்து பலமாக இருந்தால் நெகட்டிவானது எதுவுமே அந்த ஜாதகக்காரங்கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. தீய சக்திகளோ செய்வினை கோளாறுகளோ எதுவுமே நெருங்க முடியாது. பெண்கள் வந்து வலது கை புறமாக திரும்பி படுக்கிறது நல்லது, ஆண்கள் வந்து இடது பக்கம் திரும்பி படுக்கிறது நல்லது. ஏன்னா ஆயுள் கூடுன்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. வீடு வாங்கணும் நான் செய்யா, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், இதெல்லாம் ஆசை இருக்கும். திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கும், குழந்தை பேர் இல்லை. முருகப்பெருமானுக்கு அரளி மாலை கட்டி, முருகப்பெருமானுக்கு அரளி மாலை செவ்வாய்க்கிழமை தோறும் அரளி மாலை சாத்தி முருகப்பெருமானை மனமுருகி நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க, நினைத்தது எல்லாமே கைகூடும். கந்தசஷ்டி விரதம் எடுங்க, குழந்தை பாக்கியம் கெட்டும். வீடுங்களில் பார்த்திங்கன்னா நிலக்கதவில் தேக்கு மரத்தால் தான் முக்கால்வாசி நிறைய பேர் வசதியானவங்க வந்து தேக்கு மரக்கதவு போடுவாங்க. அதற்கு ஒரு காரணம் உண்டு, என்னென்னா தேக்கு மரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். அதனால தான் தேக்கு மரத்தில் நிலக்கதவு வைக்கிறதுனால பணவரவு ஏற்படும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அமாவாசை, அன்னைக்கு திதி கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமாக அன்னதானம் செய்யணுங்க. ஒருத்தருக்காவது நம்ம சாப்பாடு போடுவது ரொம்பவே சிறப்பு. ஐந்து பேருக்கு போடலாம், வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். முடியலையா ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையா தண்ணீர் பந்தல் வைக்கலாம், மோர் பந்தல் வைக்கலாம். இதுவும் ஒரு அன்னதானத்தில் சிறந்த ஒரு அன்னதானமாக கருதப்படுது. காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம எழுந்திரிச்சு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வீட்டில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகம். காலையில் எழுந்திரிச்சாதான் என்ன செய்வாங்க, சிலவங்க வந்து செல்லை பார்ப்பாங்க, மணியை பார்ப்பாங்க, கடிகாரத்தை என்ன டைம் ஆகுதுன்ட்டு. அதெல்லாம் பார்க்காதீங்க. கை விரல் இரண்டையும் நல்லா கையை சூடு பர தேய்ச்சிடுங்க. 5 நிமிடம் வடக்கு பார்த்து உட்காந்துட்டோம். தேய்த்து முடித்ததும் நாம் செய்த பாவ வினைகள்லாம் குறையும். அப்புறம் உள்ளங்கையை நீங்கள் பாருங்கள், ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதாக, அதாவது விரல் நுனியில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். சிலவங்க வந்து சூழ்நிலை காரணமாக தவறு செஞ்சிடுவாங்க, அவர்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்கள வந்து ரொம்பவே மனநொந்து பேசுவாங்க. அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. தவறு செஞ்சிட்டாங்க உண்மைதான், அதுக்காக அவங்கள வந்து மனநொந்து பேசினா அதுவும் நமக்கு கர்ம வினையாக போய் சேர்ந்து விடும். பாவங்கள் வந்து ஒருத்தரை மனம் நொந்து அவர்களை நம்ம வந்து திட்டுனா கூட அது ஒரு பாவம் கணக்கில் சேர்க்கப்படுகின்றது. சிலவங்களுக்கு வந்து இரவு நேரம் பெருக்கி குமிப்பாங்க, அதாவது குப்பையை வார மாட்டாங்க, ஒரு இடத்துல ஓரமாக குமிச்சு வைப்பாங்க. அது ரொம்ப தவறானதுங்க. பண வரவை தடை செய்யும், தர்திடம் அந்த இடத்துல வந்து நிலை கொண்டு இருக்கும். அதனால் எப்போவுமே இரவு நேரத்தில் பெருக்கிறத தவிர்த்துருங்க. மாலையில் பெருக்கலாம். குப்பையை குமிக்கிறத தவிர்த்துருங்க. அப்பப்போ குப்பையை வந்து சுத்தமாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. வீட்டில் கணவர் மனைவி சண்டை, எப்பொழுதுமே சண்டை, எப்போவுமே அழுகிறது, இந்த மாதிரி செய்யலை எப்போவுமே ஈடுபடக்கூடாதுங்க. எப்போவுமே அழுதுகிட்டே இருந்தால் அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க.
பணம் வந்து ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தால் ஒன்று வீட்டுக்குள்ளே வர சொல்லி கொடுங்க, அப்படி இல்லை நீங்கள் வாசலுக்கு வெளியில் போய் பணத்தை வாங்கிக்கோங்க, அதுதான் சிறந்தது. இந்த பக்கம் ஒருத்தரும் வாசலுக்கு அந்த பக்கம் ஒருத்தரும் இருந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது, ஏன்னா பணவரவு குறைய ஆரம்பிக்கும். சுமங்கள் இங்கே வந்து எப்போவுமே மஞ்சள் குங்குமம் கையில் வளையல தலையில் பூ இந்த மாதிரி எப்போவுமே வச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. சிரித்த முகமாக இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. ஸ்ரீ மகா பெரியவர் சொல்வார், சுமங்கள் இங்கே வந்து கணவரை அனுசரித்து நடந்துக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்க வந்து தலையில் பூ வச்சுக்கிறதும் மங்களகரமான பொருட்களை அணிவதனால் கணவனின் ஆயுள் கூடும் என்று ஸ்ரீ மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. வீட்டிற்கு வரும் சுமங்களுக்கே எப்பவுமே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருங்க. அந்த காலத்தில் அந்த வழிமுறை இருந்துகிட்டு இருந்தது, இந்த காலத்தில் சுத்தமாக மறைஞ்செடுத்து. ஆனால் மதுரை சைடெல்லாம் போனதுமே பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் முதல்ல வந்து ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்கறது வழக்கம், இன்னுமே அந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. சுமங்களுக்கே குங்குமம் அவங்க கிளம்பும்போது குங்குமம் கொடுத்து வழி அனுப்புங்க. மங்கள பொருட்கள் மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி தாம்பழமும் கொடுத்து நீங்கள் அவங்கள வழி அனுப்புறது ரொம்பவே சிறப்புங்க. இதனால் உங்களுடைய மாங்கல்ய பலம் கூடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.